ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஊல் கேம். சொல்லணும், இந்த வீடியோ என்ன கேம்ல பார்க்க போகிறது சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் கார் சிமுலேட்டரோட பார்ட் டூ கேம்ல தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன நம்ம ஒரு பிரிட்ஜு பார்த்தோம்ல, அந்த பிரிட்ஜுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். யோசை பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜு ஏன்னா வந்துட்டு நம்ம மேலேருந்து பார்க்கவே வந்து நல்லா இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலை அங்கே போய் பார்த்தா நல்லா இருக்கும்ல, அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, வந்து ஆஃப்லைன்லேயே போய் பார்த்துட்டேன். ஓகேவா, ஆல்ரெடினா வந்து போய் பார்த்துட்டேன், அதாவது வழியை வந்து பார்த்துட்டேன். ஓகேவா, எப்படி அது எந்த வழியில் போகணும் அப்படின்னு. சரி, நம்ம வீடியோவில் தேடி இருக்க முடியாதுல, அதனால் பார்த்தீங்கன்னா வழியை பார்த்துட்டேன். ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா போன வீடியோ நம்ம இப்படிக்காக தானே வந்தோம், இதே மாதிரியே வந்து அது அங்கே வந்து ஏறணும். ஓகேவா, அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே போய் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் ஏறுறதுக்கு நம்ம மவுண்டன் மேலே ஏறி உள்ளே தாவ வேணாம். நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டனல் இருக்குது. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா அது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த இதுக்குள்ளே போக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே போகலாம், அந்த பிரிட்ஜுக்குள்ளே போகலாம். ஓகே, அந்த பிரிட்ஜுக்கு போகலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டனல் வந்து ஸ்ட்ரெயிட் டனல் தான், எந்த காரும் வராது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஞ்சி வரைக்கும் அந்த கார் வராது, நான் போன வரைக்கும் அந்த கார் வரல. ஓகேவா, அந்த இடத்துல எனக்கு கார் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அங்கே ஸ்பேன் ஆகுமானு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 200 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னா இதே ரோட்லேயே வந்தீங்கன்னா அந்த சைடு போனீங்கன்னா அங்கே வந்து பிரிச்சிருக்கோம். ஓகேவா, நம்ம போன வீடியோவில் வந்து இங்கே ஏறி இருப்போம், அதாவது இந்த பள்ளத்தில் ஏறி நான் அப்படியே மேலே ஏறி இருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பள்ளத்தில் இறங்காமல் அப்படியே கொஞ்சம் தூரம் தான் அவங்க எங்களதோ இங்கே தெரிஞ்சுங்களா உங்களுக்கு மேலே அந்த ஆர்ச்சி தெரிதா. ஸோ அப்படியே வந்து உள்ளே போய்க்கலாம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் ஈஸியாக வந்து உள்ளே போய் நம்ம 200 கிலோமீட்டர் இந்த கார் ரீச் ஆகுமான்னு தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு தெரியல. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா 200 ரீச் ஆகுதான் பார்ப்போம். ஸோ ரீச் ஆனால் பரவாயில்ல, இல்லைனா வேறு கார் தான் வாங்கி நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ தான். ஓகேங்களா, ஸோ இது மேலே ஏறி பார்த்தீங்கன்னா இப்போ அது நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி வீடியோ வந்து இங்கே ரொம்ப குட்டியாக 10 நிமிஷம் வீடியோ தான். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போடுறோம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது டைம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கே. ஸோ பார்த்தீங்கன்னா அதிலே நான் எடுத்து நடுவில் இருந்து எடுத்து வாய்ஸ் ஒரு குத்துன்னு இருக்கோம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமான வந்து போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் தான் ரீச் ஆகுது, பிரிட்ஜ் முடிய போது. ஓகேங்களா, அங்கே அந்த சைடாக வர ஒரு பிரிட்ஜ் திரும்பிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 55 வரைக்கும் போது. ஓகேவா, இன்னமும் போதும், அதில் இப்போ தான் ஸ்பீடே எடுக்குது. பட் பார்த்தீங்கன்னா நம்ம டேர்னிங் ஓகேங்களா, அதனால் நம்ம வந்து பிரேக் அடிச்சு தான் ஆகணும் இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சு அப்படியே வந்து திருப்பிக்கலாம். ஓகேவா, அப்படியே நம்ம பிரேக்கே அடிக்காமல் திருப்பினாலும் அதுவே வந்து வண்டி வந்து ஸ்லோ ஆகிடும், பிரேக் ஆகி வந்து அதுவே ஸ்லோ ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காருக்கு அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா எல்லா காருக்குமே அதே மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல 200 கிலோமீட்டர் ரீச் ஆகுதான் பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் ரோட என்னன்னு தெரியல. ஓகேவா, ஸ்ட்ரெயிட் ரோடாக இருந்தால் ரீச் ஆகும், இல்லைங்க ஸ்ட்ரெயிட் ரோடு இல்லை. ஓகேங்களா, இதுலேயும் டேர்னிங் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அப்படி தான் டேர்ன் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்லோ ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோடு போது. ஓகேவா, இது ஸ்ட்ரெயிட் ரோடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வரைக்கும் ஏன்னா அதனால் ரொம்ப தூரம் போகுமான்னு தெரியல. ஓகேவா, நான் பிரிட்ஜ் வந்து ரொம்ப தூரமாக வந்து வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஸ்லோ மோஷனில் வர அந்த பட்டன் அமுங்கன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மெதுவாக வருது பார்த்தீங்களா காரு. ஸோ அது மாதிரி மேலே அங்கே அந்த ஒரு பட்டன் இருக்குது. ஸோ ஸ்பீடோ மீட்டர் மேலே வந்து பெட்ரோல் கம்மி தான், அதுக்கு அந்த சைடில் வந்துருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்பீடாக வந்து அப்படியே வந்து போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 200 ரீச் ஆகும் தெரியல. ஆக்சுவலாக இப்போ தான் 220 இப்போ தான் ரீச் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நான் அதாவது பார்த்தீங்கன்னா 200க்கு போனால் கொஞ்சம் கஷ்டம் தெரிஞ்சு இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ தான் நினைக்கிறேன். ஓகேவா, அதை பார்த்தீங்கன்னா 160 தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே ரீச் ஆகும் தெரியல. அதை பார்த்தீங்கன்னா நம்மளால் அவ்வளோ ரீச் ஆக முடிஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இன்னும் நிறைய கார் இருக்குது பார்த்தீங்களா, 23,000 வரைக்கும் வந்து மேக்ஸ் கார்ஸ் இருக்கு. ஓகேவா, அதை பார்த்தீங்கன்னா 23,000 வந்து ஃபுல் கார், அதை பார்த்தீங்கன்னா 23,000 தான் வந்து இந்த காரோட கடைசி ரேட். ஓகேவா, 23,000 வரைக்கும் நம்மளால் கார் வாங்கிக்க முடியும், அதுக்கு மேலே வந்து ரேட் வந்து போகாது. ஓகேவா, இந்த காருக்குமே அதாவது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மொத்தமாக 23,000 தான் வாங்க முடியும் இல்லை, 23,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு கார் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 23,000 அது ரேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து நம்மளால் வாங்க முடியுமான்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்றைக்கி வீடியோவில் வாங்க முடியுமான்னு தெரியல, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வாங்கிடலாம். ஓகேங்களா, இந்த கேம் பிளேயோட பார்ட் 3 கேம் பிளேயில் நம்ம வந்து வாங்கிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த அப்டேட்டுமே வரல. ஓகேவா, அதை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிற வரைக்கும் எந்த அப்டேட்டுமே வரல. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு தான் அப்டேட் வந்தால் இந்தியன் பைக்ஸ் நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேவா, இன்னும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம அந்த கேமில் இப்போதைக்கு நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேவா, நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ வேணால் பண்ணலாம், அந்த வழியில் திரும்பணும் என்ன தெரியல, அந்த வழியில் திரும்பணுமா இல்லை இன்னும் போகணுமான்னு தெரியல. சரி நம்ம போவோம். ஓகேவா, அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அந்த சைடாக போகணும்னா பார்த்தீங்கன்னா இந்த சைடாகவே போகணும்னா வந்துட்டு நம்ம இங்கேயே போய்க்கலாம், எல்லாம் திரும்பி போகலாம். ஓகேவா, இந்த சைட் தான் நினைக்கிறாங்க, பிரிட்ஜு தெரிஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைட் தான். ஓகேவா, அப்போ என்ன இந்தியன் பைக்ஸில் நம்ம இதுக்கப்புறம் கண்டென்ட் வந்து ஷார்ட்ஸ் நிறைய பண்ண முடியும். ஓகேவா, அதை வச்சு ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது அப்படியே வந்து அதாவது வந்து அந்த மெதுவாக ஈவினிங் ஆகி அந்த மாதிரி நைட் ஆகிற மாதிரி இல்லை, அப்படியே டக்குன்னு வந்து ஸ்டக் ஆகி பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுது. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் இந்த மாதிரி ஆங்கிளில் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஓகேவா, நான் லைட் போட்டுக்கினு நைட் டைமில் இது மாதிரி இந்த பிரிட்ஜில் ஓட்டுறது நல்லா சூப்பராக
ஓட்டுறதா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஓட்டலாம் நம்ம அப்படியே டக்கு டக்குனு ஓட்டுன்னு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மிஷினில் போய் விளாட்லாம் வைக்கோ. அது பார்த்தீங்கன்னா போன விட நம்ம 4 மிஷின் தான் முடிச்சிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இனி விடல மொத்த மிஷினும் முடிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து முடிக்கலாம் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே நம்ம வந்து போகலாம் வைக்கலாம். அதே மாதிரி வந்து இந்தியன் பைக்ஸ் அது பார்த்தா சொல்லியிருந்தாலே அது பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து இன்னும் ஒன்று நாள் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துட்டு போடலாம். அதாவது ஷார்ட்ஸ்லாம் நிறைய நம்ம சேலஞ்செலாம் வச்சு பண்ண முடியும் அதில். ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட சீக்கிரத்தில் வரும் ஓகேவா. சேலஞ்சும் ஒன்றே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு அந்த சைடாக போய் பார்ப்போம் ஓகேங்களா. அந்த சைடில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சேலஞ்சும் வந்து வரும் ஓகேவா. சேலஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்களும் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் வரும் ஓகேங்களா. ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ கூட சீக்கிரத்தில் அந்த சேலஞ்ச் வரும் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து கூட சீக்கிரத்தில் நான் போடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் அப்டேட் வந்ததுக்கப்புறம் வரும். அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதோ சொல்லணும் நினச்சா. கண்டென்ட் வந்து எதுவும் இல்லை ஓகேங்களா. பெரிய வீடியோ அங்கே அந்த லைட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா லைட்டில் லைட் தெரியவே இல்லை. ஆனால் முன்னாடி வந்து வெளிச்சமாக வருது ஓகேவா. அது வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிச்சா இல்லை அது மாதிரி தான் கேமே குத்துக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி பார்த்தீங்கன்னா லைட்லேருந்து வெளிச்சம் வர மாதிரி வச்சானுங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி எல்லாம் திருப்பி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது லைட் ஏரியல நல்லாவே தெரியுது. அந்த லைட்டில் வந்து லைட் ஏரிய மாட்டேது. ஸோ இது மாதிரி தனியாக வச்சுக்கிறாங்க. ஏன் பெட்ரோல் பேங்க் அங்கே நிற்கிற மாதிரி வழி வச்சுக்கிறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காரை எடுத்துகிட்டு போய் அதில் வந்து நிறுத்தி பார்ப்போம் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறுத்தி பார்ப்போம். நான் வந்து நிறுத்திட்டேன் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ காரை விட்டு இறங்கி நம்ம வந்து இது பண்ணி பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னா இது பண்ணி இது வந்து இது வந்து போட முடியாதுன்னு சொல்லி பார்ப்போம். எதுவும் வந்து காமிக்கிற மாதிரி தெரிலங்க. இந்த எஞ்சா அது சும்மா வச்சுக்கிறானுங்க போல. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ ஏறி நம்ம வந்து கிளம்பலாம் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்குள்ளே வந்துட்டேன். 5th மிஷின் ஓகேவா. இதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ. நம்ம இந்தியன் பைக்ஸில் அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போனாலும் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனால் இன்னும் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்டுக்கு போகுமா இப்போ எந்த சைடு போகும்னு தெரியல ஓகேவா. அதை பார்த்தீங்கன்னா ரூட் வந்து ஏர்போர்ட்டுக்கா இல்லை வேறு வேறு ஏதாவது இடத்துக்கு தான் கூட்டின்னு போகுமா இல்லை அதே இடத்துக்கு தான் திருப்பி அந்த மிஷினில் கூட்டின்னு போகுமான்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த நம்ம டிரைவிங் பண்ணுறத மட்டும் தான் மிஷினாக வச்சிருக்காங்க ஓகேவா. அதை பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டுறத மட்டும் தான் மிஷினாக வச்சுக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து அவன்கிட்ட சொல்லி இந்த வேலையை பார்க்கணும் அது மாதிரி மிஷின் குத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஏதாவது திருடின்னு போய் அவங்க வீட்டில் போய் அந்த மாதிரிலாம் குத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஓகேவா. பட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ட்ராவலிங் அதாவது இது மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வச்சுக்கிறாங்க ஓகேவா. இந்த கேம் வந்து வச்சுக்கிறாங்க. சரி பரவாயில்ல வேறு எதுவும் வழி இல்லை ஓகேவா. நம்ம பண்ணுறதுக்கு இதான் பண்ண முடியும் இப்போதைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் ஓகேங்களா. அதான் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா இதே மிஷின்ஸே ப்ளே பண்ணலாம். அதாவது இன்னும் நிறைய மிஷின் இருந்து வரலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிரைவிங் மட்டும் இல்லாமல் இந்த GTA 5 இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி GTA 5 இல்லை GTA நிறைய மிஷின் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஆக்சுவலாக மொபைலுக்கு இவ்வளோ பெருசு நிறைய இவ்வளோ விஷயம் பண்ணுறது பெரிய விஷயம் தான். பட் மிஷின்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேவா. இன்னும் நல்லாயிருக்கும் கேம். இன்னும் கொஞ்சம் நிறைய ஒரு 200-300 MB இன்னும் சேர்த்து கேமில் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கிராஃபிக்ஸ் வந்து இதுவே போதும் ஓகேவா. ஏன்னா மொபைலுக்கு இதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கொடுத்தாங்கன்னா வந்துட்டு அப்புறம் வந்து ரொம்ப GB தான் கொடுக்கணும் ஓகேங்களா. கேம் வந்து MB கொடுக்க முடியாது. கண்டிப்பாக 1 GB 2 GB தான் கொடுக்க முடியும். அதுமாதிரி இன்டர்நெட் அதிகமாக எடுக்கிற மாதிரி கேமாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் பேங்க் கண்டு முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அடுத்து நம்மகிட்ட 9000 ரூபாய் இருக்குது ஓகேவா. பட் வந்து இப்போதைக்கு நம்ம கார் வாங்குவேன்னா தெரிஞ்சு கடைசி கார் வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அதனால் அடுத்த மிஷின்ஸையும் வந்து முடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இன்றைக்கி நான் வீடியோவில் 10 மிஷின் முடிப்பேனா தெரில. பட் நான் என்னால் முடிக்க முடியலனாலும் ஆஃப்லைனில் நான் வந்து முடிச்சு வைக்கிறேன் ஓகேவா. ஆஃப்லைனில் ஒருவேளை நம்மளால் முடிக்க முடியலன்னா எவ்வளோ மிஷின் முடிக்கிறோம்னு பார்ப்போம். கொஞ்சம் ஒரு வேலை ஒரு 8-7 மிஷின் கிட்ட முடிச்சோன்னா வந்து பார்த்தீங்கன்னா மீதி 10th மிஷின் நான் முடிக்க மாட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் முடிக்க மாட்டேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் தான் 10th மிஷினை வந்து முடிப்போம் ஓகேங்களா. நான் 10th மிஷின் முடிச்சா இன்னும் மிஷின் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா 10th மிஷின் முடிச்சதுக்கப்புறம் மிஷின் வருமா இல்லை வந்து அதோட முடிஞ்சிருமா மிஷின்ஸ் அது அப்படின்னு வந்து தெரியல ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா அதை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் முடிச்சாச்சு ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி வந்து நம்ம வெளில போயிட்டு பார்த்தீங்க அதாவது பார்த்தீங்கன்னா மிஷின் முடிச்சதை காமிக்கல நான். ஸோ மிஷினை வந்து முடிச்சிட்டோம் ஓகேவா. ஸோ இந்த கார்
கார் வாங்கலாம்னு பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேற ஓகேங்களா, இந்த கார் பிள்ளைய வேற வாங்க வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார் இருக்குன்னு பார்ப்போம். 15,000 ரூபாய் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு இந்த கார் இருக்குது. அதே மாதிரி வேற ஏதாவது கார் பார்ப்போம் ஓகேவா. ஸோ இந்த ரெட் கலர் கார் நல்லா இருக்கு ஓகேவா, 20,000 ரூபாய் கார். ஸோ பார்த்தீங்கன்னா 23,000 தான் கடைசி ஓகேவா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ 23,000 வாங்கலாம், இல்லை அந்த 20,000 ஒரு கார் பார்த்தோம்ல அது வாங்கலாம். அதே மாதிரி டார்சனா டார்சன் ஏதோ ஒரு கார் ஓகேவா, டார்சன் தான் நினைக்கிறேன். அந்த ஒயலட் கலர் கார் இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷின் முடிச்சாச்சு. ஸோ அது வந்து நல்ல கார் ஓகேவா. அதை பார்த்தீங்கன்னா அந்த கேம்லேயே நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் அந்த கார் தான். ஸோ அந்த கேம் இந்தியன் பைக்ஸில் ஓகே வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது வாங்க முடியாதுன்னு பார்ப்போம். 22,000 ரூபான்னு நினைக்கிறேன் அது ஓகேவா. சரி 22,000 தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷின் அப்படியே நான் ஒவ்வொன்றா வந்து முடிச்சுன்னு வரேன் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த மிஷினில் பாருங்களேன், 8th மிஷினில் வந்து வேற லெவலில் குத்துக்கிறானுங்க. அதை பார்த்தீங்கன்னா மவுண்டன் மேலே வந்து ஏறுற மாதிரி வச்சுக்கிறாங்க ஓகேவா. அதை பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்ம வில்லேஜில் தான் ஓகேங்களா. இது நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே தானே ஏறி ஏறி அந்த பிரிட்ஜுக்கு ஏறும்போதுதான் பார்த்தோம்ல, அது மாதிரி இது வேறு வழின்னு நினைக்கிறேன். இது வேறு இடத்துக்கு போகுது இந்த மவுண்டனு. ஸோ பார்த்திங்கன்னா இது மேலே ஏறி அப்படியே வந்து போகிற மாதிரி வச்சுக்கிறாங்க ஓகேவா. இது நல்லாயிருக்கு, இது வந்து நல்லாயிருக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து தோத்துட்டேன் ஓகேவா. ஸோ பார்த்திங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.